இல்லை நீங்கள் நேராக கிளம்பி வாங்க, அது என்னன்னு போய் பார்ப்போம். கிளம்பி வாங்க. ஓகே வந்துடுங்க. ஹலோ, யாரம்மா? தொல்காப்பியன். என்னவா? என்னன்னு தெரியல, கிளம்பி சைட்டுக்கு வான்னு சொல்றாரு. விவரம் எதுவும் சொல்லலையா? எதுவும் சொல்லலம்மா, நேர்ல சொல்றேன்னு போனை வச்சிட்டாரு. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, பயமா இருக்கு. அபி, நீ பிரச்சனை பிரச்சனை நினைச்சு பயந்துட்டு இருக்காதுமா, கடவுளும் கூட இருப்பாரு, எல்லாம் சரியா போயிடும். சரி, நான் அப்ப கிளம்புறேன். இப்பவே வா. இன்னும் விடியலையம்மா? பரவாயில்லம்மா, நான் ரெடி ஆயிட்டு கிளம்புறேன். அங்க பாருங்க. என்ன இது? அதாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, விடிய கூட இல்லை. எனக்கு ஒரு ஃபோன் வந்தது, அதான் உங்களையும் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். என்னடா நீங்க வந்து பார்த்தா வேலை நடக்குது. Oh my god, can't believe this. ஏன்பா மண்ணெல்லாம் ஓரங்கிட்ட செங்கல் அடிக்கி வச்சிருக்கப்பா, வேலையை பாருங்கப்பா. வாங்கம்மா வாங்க. எப்படிங்க, எப்படி வேலைக்கு வந்தீங்க? சூப்பர்வைசர் சொல்லிதாம்மா, காலையில் வீட்டுக்கு சூப்பர்வைசர் வந்தார், இன்னைக்கு வேலை ஆரம்பிக்கணும் வாங்கன்னாரு, நானும் வந்து வேலை ஆரம்பிச்சிட்டேன். என்ன நடக்குதுங்க? எனக்கும் அதான் புரியல. எப்படி, யார் சொல்லி வேலை ஆரம்பிச்சாங்க? எனக்கும் தெரியல. ஆமா, எங்க தகராறு பண்ணுவேன்னு சொன்ன அந்த ரவுடி? எதுவும் தெரியலையே. வணக்கம்மா, நான் தான் இன்னைக்கு தகராறு பண்ணது. என் பேர் மணி. தெரியும். என்னங்க, என்ன திடீர்னு இப்படி மாறிட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் மாறலம்மா. ஏம்மா, அண்ணனுக்கு நீங்க வேண்டப்பட்டவங்கன்னு அன்னைக்கே சொல்லக்கூடாதா? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அப்பவே நான் பேக் அடிச்சிருப்பேனேமா. எந்த அண்ணன்? நம்ம கிட்டே நூல் விடுறீங்களேமா, நம்ம சிவதாஸ் அண்ணனை தான் சொல்றேன். சிவதாசா? ஆமா, நைட்டு எனக்கு போன் வந்துச்சுமா, எடுத்தா அண்ணன். பசங்களா, நமக்கு அவங்க வேண்டப்பட்டவங்கடா, 10 நிமிஷத்துக்குள்ள ஒதுங்கிடு, இல்லாட்டி அவ்வளவுதானே செல்லமா சொன்னாருமா. நான் நைட்டே உசாராய் இங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேமா. வேலைக்கு காலையில ஆளுங்களை வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெரியவர்கிட்ட நம்பரை வாங்கி சாருக்கு போன் பண்ணமா. இனிமே எந்த ப்ராப்ளமும் வராதுமா, ஏதாவது வந்தா சிவதாஸ் அண்ணன் கூட போவேணா, மணி பையானு ஒரு குரல் விடுங்க, நான் பசங்களோட வந்து நிக்கிறேம்மா. ஓகேவாமா? வர மேடம், வர சார், வரங்க வரங்க. என்னால நம்பவே முடியல, நம்ம கிட்ட அப்படி பேசின அந்த சிவதாஸ் ஏன் இப்ப ஹெல்ப் பண்ணனும், எப்படி அவன் மனசு மாறிச்சு? எனக்கு அதாங்க புரியல. ஆனா சிவதாஸ் மாதிரி ஆளுங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா எப்படி பிரச்சனை தீஞ்சேன்னு சந்தோஷப்படுங்க. அப்பா, ஒரு வழியா பிரச்சனை தீந்தது. அம்மா வணக்கம்மா. வணக்கம். பாத்தீங்களா, வேலை எல்லாம் நடக்குது. ஆமாம்மா, அந்த பிரச்சனை என்னாச்சுமா? எந்த பிரச்சனையும் இல்லை சார், எல்லாமே சரியாயிடுச்சு, எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, நேத்து நான் ரொம்ப விரக்தியில இருந்தேன், பணம் போயிடுமேன்ற பயம், அந்த பயத்திலையும் கோவத்திலையும் தான் உங்ககிட்ட ரொம்ப கண்டிப்பா பேசிட்டேன், அதனால உங்க மனசு ரொம்ப புண்பட்டு போயிருக்கும், என்ன மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல சார், உங்க நிலைமை அப்படி, அதனாலதான் அப்படி பேசிட்டீங்க, எனக்கு புரியுது. இனிமே உங்களுக்கு கவலையோ பயமோ வேண்டாம், நாங்க வாக்கு கொடுத்தபடி எல்லாமே கரெக்டா நடக்கும். சரிம்மா, இப்பதான் நிம்மதியா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வாங்க. வரங்க. போயிட்டு வாங்க. வாவ், என்ன பி, இன்னைக்கு ஒரே சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா வந்துகிட்டே இருக்கு. ஆமா, எனக்கும் எதுவும் நம்பவே முடியல உஷா, எல்லாமே தலைக்கிட மாறி போயிருக்கு. தொல்காப்பியன், நம்ம அந்த சிவதாசுக்கு போய் நன்றி சொல்லிட்டு வந்துடலாம், வாங்க போலாம். அபி, அவனுக்கு ஏதோ மனசுல பட்டிருக்கு, நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், போதும் விட்டுறலாம். மறுபடியும் போய் அவனை பார்க்கணுமா என்ன? என்ன பேசுறீங்க நீங்க, எவ்வளவு பெரிய உதவியை நமக்கு பண்ணிருக்கான். உங்களுக்கு இது பெரிய உதவியா இருக்கலாம், ஆனா அவனுக்கு இது ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால், அவ்வளவுதான். இது பாருங்க, இப்ப அவராவே நமக்கு இந்த உதவியை செஞ்சிருக்காரு,
இவ்வளவு பெரிய பிரச்சனைய ஈஸியா முடிச்சு வச்சிருக்காரு. நாம தான் அவரை பார்த்து நன்றி சொல்லணும், நிச்சயம் நன்றி சொல்லணும். வாங்க தொலைச்சு போலாம். நன்றியை போன்ல கூட சொல்லலாம். இப்பவும் சொல்றேன், சிவதாஸ் மாதிரி ஒரு ரவுடி கிட்ட நாம கான்டாக்ட் வச்சுக்கிறது அவ்வளவு நல்லதா எனக்கு படல. என்ன தொல்ஸ், நீங்க ஒரு நன்றி கூட சொல்லலன்னா அப்புறம் நம்மள என்ன மனுஷங்க? போங்க, நீ தொல்ஸோட போயிட்டு நன்றி சொல்லிட்டு வா அபி, ஒன்னும் தப்பில்ல. வாங்க தொல்ஸ், போயிட்டு வந்துடலாம், இந்த ஒரு முறைதான், வாங்க போலாம். என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? நீங்க ஒரு குரூப்போட ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்களே, அவங்களும் ரவுடி கும்பல் தானே? சரி ஓகே, வாங்க போலாம். வாங்க போயிட்டு வந்துருவோம். சரி உஷா, நீ வேலை கவனி, நாங்க போயிட்டு வந்துடும். ஓகே பை. பாஸ். பாஸ். எஸ் கிரி. அது வந்து எப்படி சொல்றதுன்னு பாஸ். என்ன என்னாச்சு, ஏன் இப்படி தயங்குற? அபியோட சைட்ல வேலை நடக்குது பாஸ். வாட், என்னையா சொல்ற? எஸ் பாஸ், அபியோட சைட்ல தான். நோ 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 நோ, நல்லா விசாரி. பக்கத்துல வேற ஏதாவது சைட்ல வேலை நடக்கும், ராங் இன்ஃபர்மேஷனா இருக்க போகுது பாஸ். ஐ அம் ஷூர் அபியோட சைட்ல தான் வேலை நடக்குது. எப்படி மேன், எப்படி? நம்மளை மீறி, நம்ம ஆளுங்களை மீறி எப்படி வேலை நடக்குது பாஸ்? நம்ம ஏற்பாடு பண்ண ஆளு பேக் அடிச்சிட்டான். ஏன், பணம் பார்த்தலையா? கேக்குற காசை விட்டறியா பாஸ்? அது இல்ல பாஸ், இவன் வேற ஏதோ ஒரு ஆளை பார்த்து பயந்து ஒதுக்கிட்டான். என்ன சொல்ற, முழுசா சொல்லு. Come on, damn it, tell me the whole thing. சிவதாஸ் ஒரு பெரிய ரவுடி, அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம். அபி அவனை அப்ரோச் பண்ணி ஹெல்ப் கேட்டிருக்கா, சிவதாஸும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். சிவதாஸ் இந்த மேட்டர்ல இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரிஞ்ச உடனேயே நம்ம ஆளுங்க எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. ஓ damn it, யவா வா சிவதாஸ். கிரி, மும்பையில நம்ம பக்கத்த ரவுடியா இவன், என்ன அவ்வளவு பெரிய கொம்பனா? அப்படிதான் தெரியுது பாஸ். அவன் பேரை சொன்னாலே நம்ம ஆளுங்க எல்லாம் நடுங்குறாங்க. ஏ லுக் கிரி, இந்த மாதிரி ரவுடிகள் எல்லாமே பணத்துக்காக வேலை செய்றவங்க. காசை விட்டு எரிஞ்சா போதும், கச்சி மாதிரி வேலை செய்வாங்க. எங்க இருக்காவ சிவதாஸா? எஸ் நாம அவனை இப்போ மீட் பண்ண போறோம். நீங்க வந்து அவனை பார்க்க போறீங்களா? எஸ் கிரி, நானே வரேன். இதை உடனடியா சரி பண்ணும். அதோட அவ யாரு, எவ்வளவு பெரிய கொம்பனு நான் பார்க்கணும். கமான். என்னையா பேஷண்டாக பாக்குற? இது பாருங்க, நீங்க பெரிய பிஸ்தாவா இருக்கலாம், அதுக்காக கிலோ கணக்கில் பிஸ்தாவா சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? வெயிட் போடும், தொந்தி வைக்கும், ஒருவேளை சுகர் வந்துருச்சுன்னா? ஏய், இனிமேல் அவனை ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுன வெட்டிடுவேன். அட நீங்க ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? யோ பின்ன, நான் யாரு? சென்னையிலே பெரிய தாதா. ஊர்ல எல்லாருக்கும் என்னை பார்த்தாலே பயம். இந்த ஆளை எப்போ பார்த்தாலும் வியாதி வியாதின்னு சொல்லி எனக்கு சாப்பாடை பார்த்தாலே பயமா இருக்கிறா. சரிக்கா. வணக்கம் சார். வாங்க தொல்காப்பியன், மேடம் வந்திருக்காங்க. உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? பாதாம், பிஸ்தா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்போ காஃபி டீ ஏதாவது சாப்பிடுங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இப்போ நாங்கள் எதுக்கு வந்தோம்னா, இவங்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னாங்க. ஐயா, அது சப்பா மேட்ருங்க. நீங்க பண்ணது ரொம்ப பெரிய உதவி சார், அதுக்காக நிச்சயமா நாங்க உங்களுக்கு நன்றி சொல்லித்தான் ஆகணும். அதான் சொன்னல்ல, உங்களுக்கு அது பெரிய விஷயங்க, எனக்கு அது சப்ப மாட்டேங்க. பாதாம் பருப்பு சாப்பிட்ற மாதிரி டைம் பாஸ். என்ன தொல்காப்பி, கரெக்ட் தானே? அன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப ஹாஷா பேசிட்டேன். ஐ அம் சாரி. ஆமா ஆமா,
நான் உங்களை பொம்பளைன்னு சொன்னோன்னு உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுங்க. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலங்க, நீங்கள் லேடிஸு, உங்களை லேடிஸ்ன்னு சொன்னோன்னு உங்களுக்கு ஏங்க அவ்வளோ கோவம் வந்துச்சு? அப்படி இல்லைங்க, நீங்கள் சொன்ன விதம், அதில் இருந்த அலட்சியம், நோக்கம், இதெல்லாம் தான் எனக்கு கோவம் வந்ததுக்கு காரணம். ஓ, அப்படி ஒரு மேட்டர் இருக்குதா? நமக்கு அந்த நுட்பம்லாம் தெரியாதுங்க. அருவாள் எடுத்து வெட்டினா கை துண்டாவும் தெரியுங்க. என்ன நரம்பு, எந்த எலும்பு டேமேஜ் ஆகுது, அது என்ன பேர், அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பவுனே, நம்ம கூட உதாரணம்லாம் சொல்லி பேச தெரியுதுல்ல, கரெக்ட் தானே? மேடம், நீங்கள் சொல்லுங்கள் மேடம். அன்னைக்கு நான் பேசினதுக்கு சாரி சொல்கிறதுக்கும், அப்புறம் நீங்கள் பண்ண உதவிக்கு நன்றி சொல்கிறதுக்கும் தான் நான் இப்போ வந்திருக்கேன். ரொம்ப நன்றி சார். ஓகே ஓகே. அன்னைக்கு அவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படி எனக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்க? அது அது வந்து ஆமாம், என்ன காரணம்? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நீங்கள் நமக்கு வேண்டியவர், மேடம் உங்களுக்கு வேண்டியவங்க. மேடம் கஷ்டப்படுறத பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் ஃபீலிங் ஆயிடுச்சுங்க. சரி, இதை செய்கிறதுனால நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லையே. ஒரு வார்த்தை சொன்னால் மேட்ரு முடிஞ்சிடும். வார்த்தை சொன்னேன், மேட்ரு முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி. நோ டென்ஷன். அண்ணா, அது டென்ஷன் இல்லை, மென்ஷன். அப்படியும் சொல்லலாம், நோ மென்ஷன். நீங்கள் என்ன மாதிரி மனநிலையில் உதவி பண்ணியிருந்தாலும் அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய உதவி. அதுக்கு வெறும் வார்த்தையாலே என்னால் நன்றி சொல்ல முடியல. அதனால இந்தாங்க ஒரு சின்ன கிஃப்ட். ஓகே ஓகே. இது மட்டும் இல்லைங்க, இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் சிவதாசுக்கு ஒரு தகவல் கொடுங்க. என்ன தொல்காப்பியன், சரியா? சரி. இந்த பிரச்சனையோட எல்லாம் முடிஞ்சது. நான் தொழில நல்லபடியா கவனிக்கணும். இனிமே எந்த பிரச்சனையும் வேண்டான்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஐயோ, கடவுள்கிட்ட சொல்றதெல்லாம் வேஸ்ட். அவர் டியூட்டியே வேறங்க. மனுஷன் தர பிரச்சனைய மனுஷன் தான் தீர்த்து வைக்கணும். புரியுதுங்களா? சரிங்க. என்ன தொல்காப்பியன், கரெக்ட் தானே? அப்போ நாங்க கிளம்புறோம். சரிங்க மேடம். தொல்காப்பியன், அத்தி பூத்த மாதிரி அப்பப்ப தலையை காட்டாதீங்க, அடிக்கடி வாங்க. இல்ல, உங்க தொழில் வேற, எங்க தொழில் வேற, ஒட்டாது. ஒட்டுங்க, ஒட்டும், ஒட்டிடுவோம். என்னடா இவ்வளவு குண்டு வச்சிருக்கு, கழட்டுறாடே. பியூட்டிஃபுல்லா இருக்குதுல்ல. எப்படி சுமாரா இருக்கு? என்ன ஒரு அப்பா இப்படி ஹோட்டல் அடிக்கிறீங்க? இப்ப எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. என்ன கலர் எப்படி? சூப்பரா இருக்குண்ணா. சட்டை கலர் கேக்கல. மேடம் கலர் எப்படி? என்னண்ணா ரூட்டே மாறுது போல இருக்கு. என்னது உங்களுக்கு வந்துருச்சுண்ணா? என்ன காதல்? பவனே, நீ வீட்டுக்கு போகும்போதே என் கணக்கில் ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கோ. சரியா? ஓகேண்ணா. ஐயோ, ஒரு நிமிஷம். அதுவாண்ணா, பவுனுக்கு பவுனு தான் கரெக்ட். ஐயோ, இரிய செல்லம், போ என்ஜாய் பண்ணு.